வந்து கெனான் 1300D இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 23,500 நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப் டு 1 இயர் வாரண்டியோட நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. சோனியில் நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்ன மாதிரி ஆல்ஃபா 5100 அந்த மாடல் வித் பாக்ஸ் பீஸோட நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. வித் பாக்ஸோட இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 28,500 இந்த மாடல் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ரீசெண்டா விருகம்பாக்கம்ல இருக்க WorthyTen ஷாப்புக்கு வந்திருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா ப்ரீ ஓன் லைட் யூஸ் அண்ட் ரீபப்ளிஸ்டு கேமராஸ் அண்ட் லென்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கேமரா பொறுத்த அளவுக்கு 14,999 இருந்தோம். லென்ஸ் பொறுத்த அளவுக்கு 3000 வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்களாம்பா. இங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்களா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு 500 மதிப்புல டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐடி கார்டு விசிட் பண்ணி தான் கொடுப்பாங்களா. சோ கண்டிப்பா பசங்களா ஐடி கார்டு கொண்டு வந்துருங்க. நான் ஷாப் ஃபுல்லா விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு கார்டு மாதிரி போட்டுருந்தாங்க. அது என்னன்னு கேட்டா அது ஏபிசி கிரேடு பானாங்க. கிரேட பொறுத்து தான் கேமராஸ் அண்ட் லென்ஸ் செல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. அதை கொஞ்சம் விவரிச்சு சொல்லுங்கனே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மைக் கொடுத்துட்டோங்க. வணக்கங்க. நம்மளோட பிராண்ட் நேம் பாத்தீங்கன்னா WorthyTen ரீகாமர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து கேமரா டிஎஸ்எல்ஆர் கேமராஸும் லென்சஸும் சேல் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளும் பாத்தீங்கன்னா ப்ரீ ஓன்ட் லைட் யூசர் ரீபப்ளிஸ் கேமராஸ் வந்து நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல இருக்கு. சென்னையில பாத்தீங்கன்னா விருகம்பாக்கம் ஏவிஎம் நியூ எஸ்கே மகள் பக்கத்துல தேர்ட் ஃபுளோர்லயும், கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா பீலமேட்ல எஸ்எம்எஸ் ஹோட்டல் ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்லயும் நம்மளோட ஷோரூம்ஸ் இருக்குங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 15,000 இருந்து டிஎஸ்எல்ஆர் கேமராஸும் 3,000 இருந்து லென்சஸும் நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட மேஜர் பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கெனான் நிக்கான் சோனி மூணு பிராண்டும் பண்ணிட்டு இருக்கோம். அக்கேஷனலா ஃபியூஜி பிலிம் உள்ள டிஎஸ்எல்ஆர் கேமராஸும் நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். நம்மகிட்ட கிரேட் கான்செப்ட் ஒன்று வச்சிருக்கோங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிரேடு ஏபிசி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்கோம். இது என்ன கிரேடு ஏபிசின்னு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்கன்னா கிரேடு ஏல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1% to 25% யூசேஜ் உள்ளது வந்து கிரேடு ஏலையும், அண்ட் தென் 25% to 35% யூசேஜ் உள்ளது கிரேடு பிலையும், அண்ட் தென் 40+ யூசேஜ் உள்ளது ப்ராடக்ட் கிரேடு சிலையும் வச்சிருக்கோம். இது ஏன் நம்ம செர்டிஃபிகேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சி கிரேட் ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா ஏ கிரேட் காஸ்ட் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்காகவே நம்ம கிரேடு வைஸும் ரேட் வைஸும் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம போர்டு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமர் உள்ள வரும்போது அவர் சில டவுட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. என்ன மாதிரி மெகா பிக்சல் இருக்கு, இதுல மைக் இருக்குங்களா, வைஃபை இருக்குங்களா அப்படின்னு நிறைய டவுட்ஸோட வருவாங்க. சோ அந்த டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கே நம்ம வந்து என்ன மாடல், இதுல எவ்வளவு மெகா பிக்சல் இருக்கு, அண்ட் இதுல மைக் இருக்கா இல்லையா, இதுல வைஃபை இருக்கா, ப்ளூடூத் இருக்கா, பிளிப் ஸ்கிரீன் இருக்கா அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் நம்ம போர்டுலயே சொல்லிடுவோம். அது தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம போர்டுலயே வந்து இது என்னக்காக யூஸ் பண்ணக்கூடியதுன்றது ஒரு சின்ன ஹிண்டாவும் நம்ம வந்து கொடுத்துருப்போங்க. 1500D கெனான் 1500D இந்த மாடல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ நீட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய மாடலுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 MP வித் வைஃபை ப்ளூடூத் ஆப்ஷனோட வரக்கூடிய மாடல். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினராக இருந்து எடுத்து பழகிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாடல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பி கிரேடு அதே கான்செப்டில் தான் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் சொல்லக்கூடிய செமி ப்ரொஃபஷனலாக வரக்கூடியது 7D Mark 1. இது கெனான் 7D Mark 1. இந்த கேமரா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ நீட் கண்டிஷனில் இருக்கக்கூடியது. ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறாங்க, ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கக்கூடிய கேமராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ப்ரொஃபஷனல் கேமரா சொல்லக்கூடிய 5D Mark 4. 5D Mark 4 நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. இது ஸ்டாக் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ நீட் கண்டிஷன்ல இருக்கக்கூடியது. வெட்டிங் பர்பஸ் இருக்கக்கூடியவங்க, ஒரு போட்டோகிராஃபர்ஸா இருக்காங்க, வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸ் பண்றாங்க அப்படின்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கேமரா. இது 4K வித் டச்சோட வரக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா. 32 MP உங்களுக்கு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தரக்கூடிய ஒரு சூப்பர்வான கேமரா. நம்ம ப்ரீவியஸா சொன்ன மாதிரி ஃபியூஜி ஃபிலிம் நம்ம சொல்லியிருந்தோம். ஃபியூஜி ஃபிலிம் நம்ம கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா XT200 வித் பாக்ஸ் பீஸோட இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்பு வித் டச்சு வரக்கூடிய மாடல். நீங்கள் பிளாக்ஸ் பண்ணுறீங்க, ரீல்ஸ் பண்ணுறீங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய கேமரா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி மோட்லேயே நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கேமரான்னு சொல்லலாம். இதில் 24 MP வந்துடும், ஃப்ளிப்பு வித் டச்சும் வந்துடும், மைக்கும் இன்பில்டாக வந்துடும், வைஃபை ப்ளூடூத் ஆப்ஷனோட மிரர்லெஸ் கேமரா. இது ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய அந்த கேமரா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 43,500 நம்ம வந்து பாக்ஸ் பீஸை வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து வந்து சோனியில் கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம கிட்ட. ஸோ சோனியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினராக வந்து பழகக்கூடிய ஒரு கேமரான்னு பார்த்தீங்கன்னா 5100. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் மோடில் வந்து ஆங்கிள் வந்து எடுத்துட்டு இதில் நீங்கள் வந்து ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம், வீடியோ ரெக்கார்ட்ஸும் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து சூப்பரான கண்டிஷனில் இருக்கக்கூடிய மாடல் இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா α6000 அந்த மாடலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. இது ப்ராடக்ட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ நீட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாடல். இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா α6300 ஒரு 4K மிரர்லெஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கேமரா இது. இதுதான் பிளாகிங்ஸ், ரீல்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லா வேணாலும் நம்ம வந்து இதிலேருந்து எடுத்துக்கலாம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசல்யூஷன் லெவலில் சூப்பராக இருக்கக்கூடிய 4K மாடல் இது. அண்ட் தென்
நிக்கான் D3400 கேமரா, உங்களுக்கு வந்து 24 megapixel வித் ப்ளூடூத்தோட ஆப்ஷனோட எடுத்துக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அடுத்த சீரிஸ் இருக்கிறது 3500, நிக்கான் 3500. இதில் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித் ஃபிளாஷோட நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் சப்போர்ட்டோட 24 megapixel நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்னது மாதிரி ஃபைவ் சீரிஸோட பிகினிங் பார்த்தீங்கன்னா நிக்கான் D5100. இந்த மாடல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அவ்வளோ நீட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய மாடல். இது பார்த்தீங்கன்னா வித் ஃபிளிப் ஸ்க்ரீனோட வரக்கூடிய மாடலுங்க. நீங்கள் செல்ஃபி மோடில் வந்து ரெக்கார்டிங் பண்ணுறீங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாடல் இது. ஒரு பிகினராக இருந்து எடுத்து பழகக்கூடிய மாடல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது நிக்கான் ஃபைவ் டூ டபுள் ஜீரோ. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளிப்பு வித்து மைக்கோட வந்துருங்க. ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு யூடியூபர் வந்து பிகினராக எடுத்து ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேமரா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாடல். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கு இன்பில்டாகவே வரக்கூடியது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு பட்ஜெட்டில் வந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடலுங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது வந்து நிக்கான் D7000 மாடல். ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, ஒரு ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கேமராவை எடுத்து யூஸ் பண்ணலாம். இது கூட நம்ம பார்த்தீங்கன்னா பேட்டரி கிரிப்பரோட நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது பார்த்தாலே தெரியும் அவ்வளோ நீட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கேமராங்க. ஷார்ட்டாக பார்த்துடலாம். நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தாங்க, நம்மகிட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்துகிட்டு போயிட்டே இருக்குங்க. நம்மளோட வாட்ஸ்அப் நம்மளை பிங்க் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா நம்மளோட அசஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்மகிட்ட நிறைய லென்சஸும் இருக்குது. ஸோ அந்த லென்சஸோட கலெக்ஷன்ஸும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி கிட் லென்ஸ் நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் அடிஷனல் லென்ஸ் ஜூம் லென்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட் லென்ஸுக்கு அடுத்தபடியாக யூஸ் பண்ணக்கூடியது 55-250mm இருக்கக்கூடிய இந்த லென்ஸுங்க. நம்மகிட்ட இந்த ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூமிங் பர்பஸுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய லென்ஸு. ஸோ இது கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸுன்னு சொல்லக்கூடிய வெட்டிங் பர்பஸாக இருந்தாலும் சரி, வைல்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய மாடல் 70-200mm லென்ஸு. ஸோ இந்த டெலிஃபோட்டோ லென்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த லென்ஸ் வேணும்னாலும் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் லென்சஸ் நம்மகிட்ட நிறையவே இருக்குது. ப்ரைம் லென்ஸ் பார்த்தீங்கன்னா 100mm மேக்ரோ. இது பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸாக இருந்தாலும் சரி, வீடியோஸாக இருந்தாலும் சரி, சூப்பர்வாக வரக்கூடிய ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு லென்ஸ்னு சொல்லலாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது கெனான் 50mm. ஸோ கெனான் 50mm லென்சஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1.4 aperture இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லென்ஸ். ரீல்ஸ் பண்ணுறாங்க, பேக்ரவுண்ட் பிளர்னஸ் அதிகமாக எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த லென்ஸ் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கக்கூடிய லென்ஸுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கெனானில் 35mm இந்த லென்ஸு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. இந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே கான்செப்டில் தான், 35mm வந்து ரொம்ப க்ளோஸாக வச்சு எடுக்கக்கூடிய ஒரு லென்ஸு. இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நீட் கண்டிஷனில் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மாடலு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கெனான்லேயும் நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. 18-200, 18-135 அது போல் நிறைய லென்சஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 18-200 பார்த்தீங்கன்னா ஒரு கிட் லென்ஸ் ஒரு ஜூம் லென்ஸ் செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கை வந்து இந்த ஒரு லென்ஸே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க. நீங்கள் ஷார்ட்டாகவும் எடுத்துக்கலாம், லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, வீடியோஸாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஒரே லென்ஸ் செய்யக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிக்கான்லேயும் நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நிக்கானை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 1855 அப்புறமா உங்களுக்கு வந்து ஜூமிங் பர்பஸுக்கு யூஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா 55-200mm ஜூம் தரக்கூடிய இந்த லென்ஸு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் 7500 நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 70-300mm. ஸோ இந்த லென்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ நியூ கண்டிஷனில் இருக்கக்கூடிய லென்ஸுங்க. இது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி அப் டு 1 year வாரண்ட்டியும் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிக்கானில் 35mm லென்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பிளர்னஸ் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கக்கூடியது 35mm லென்ஸு. சோனி லென்சஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. சோனி லென்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55-210mm ஜூமிங் தரக்கூடிய லென்ஸு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. பார்த்தாலே தெரியும் அவ்வளோ நீட் கண்டிஷனில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோனியில் நம்மகிட்ட 50mm ஷார்ட்டாக வச்சு எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 50mm லென்சஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இதுமாதிரி நிறைய லென்சஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன ஸ்டாக் வேணும்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணி கேட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணி சொல்லுவாங்க. இது போக நம்மகிட்ட வந்து எப்போவுமே எவர்கிரீனாக இருக்கக்கூடிய ஒரு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆஃபர். ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆஃபர் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஐடி கார்டு காமிச்சிங்கன்னா 500 ஃப்ளாட் ஆஃபர். நீங்கள் என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு 3000 லென்ஸ் எடுத்தால் கூட 500 உங்களுக்கு ஃப்ளாட் ஆஃபர் நம்ம வந்து பண்ணி கொடுப்போங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையுமே ஐடி கார்டு காமிச்சா 500 ஃப்ளாட் ஆஃபர் நம்ம எப்போவுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இஎம்ஐ இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஜஸ்ட் மணி இது மூணுத்துலையுமே வந்து நம்ம வந்து இஎம்ஐ வந்து பண்ணிகிட்ருக்கோங்க.
கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிட்டு உங்க சைட்ல வந்து இஎம்ஐயா கன்வென்ட் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டுன்ற பட்சத்தில் வந்து சில பேங்க்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க, ஸோ அது மூலியமாகவும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பண்ணின்றது ஆன்லைன்ல ஜஸ்ட் பண்ணியோட டைப் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஆன்லைன்லையும் நீங்கள் வந்து ஜஸ்ட் பண்ணி மூலியமாகவும் ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளது பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பேன் இண்டியா பண்ணிட்டுருக்கோம், இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ப்ரீபேமெண்ட் மட்டுமே நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பையிங் செல்லிங் எக்ஸ்சேஞ்ச் மூணு கான்செப்ட்லையும் நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை பிங்க் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா நம்மளோட அசஸ் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவாங்க. அது போக நம்மளோட மாடல்ஸை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் என்ன இருக்குன்றது நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக பார்த்துக்கலாங்க. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம், லைக் அஸ் பேன் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீ காஸ்ட்டில் நம்ம வந்து கொரியர் சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்குங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட டீடெயில்ஸ் ஷேர் பண்ணால் போதும். டிஎஸ்எல் லென்சஸாக இருந்தாலும் சரி இல்லை கேமராஸாக இருந்தாலும் சரி உங்களோட டீடெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா 30 minutes டோர் ஸ்டெப் பிக்கப் பண்ணிட்டு இருக்குங்க. இது மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சு இருக்குது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு வேண்டியான ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து சேல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம பிக்கப் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், தர்மபுரி, சேலம், திருச்சி போல இடங்கள்லாம் இருக்குது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா கொச்சின், திருவேன்ற போல இடங்களையும் நம்ம வந்து 30 minutes டோர் ஸ்டெப்பில் பிக் பண்ணிட்டு இருக்கோம். இதை தவிர்த்து தொலை தூரத்தில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒன் டேல வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து பிக் பண்ணிட்டு இருக்கோங்க.